மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேன்ஸ் வந்து ஒரு 10 விஷயங்கள் ஐபிஎல் 2020 மிஸ் பண்ண போறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க மிஸ் பண்ண போறாங்க, கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து அவங்களை எப்படி வந்து ஹர்ட் பண்ணும், இந்த மேட்ச் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன், எம்எஸ் தோனியோட ரிட்டையர்மெண்ட் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பயங்கரமாக வந்து உங்களோட எமோஷன்ஸை வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த எமோஷன் ரொம்பவே நல்லா புரியுதுங்க. நானும் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், ப்ரோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தோனியை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை வந்து பயங்கரமாக வந்து போட்டாங்க. ரொம்பவே வந்து நன்றி நண்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃபோட செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ட்வீட்ஸ் வந்து ட்விட்டர்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி பயங்கரமாக வந்து வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னே சொல்லணும். அதில் வந்து ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட்டை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. கிரிக்கெட் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருமே வந்து கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர் ஆவாங்க. ஆனால் கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர் ஆகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுற அந்த ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறவங்களுக்கு. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து அதை கேட்டுட்டு ஒரு சில பேர் வந்து விட்டுருவாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் ரிட்டையர் ஆனால் எந்த ஒரு பெரிய எமோஷனும் வந்து யாருக்கும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண சாதனை வந்து என்றைக்குமே மறையாது, அந்த சாதனை வந்து பார்த்திங்கன்னா மறையாத சுவடுகள் அப்படின்ற மாதிரி வந்து விராட் கோலி ரொம்பவே வந்து சூப்பராக சொல்லியிருக்காருங்க. ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோனி வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், சூப்பரான கிரிக்கெட்டருங்க. ஹிஸ்ட்ரியிலே வந்து இவரை மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட்டரை வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பெருமையாக பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாருங்க, நீங்கள் வந்து ப்ளூ ஜெர்சி விட்டு தான் போயிருக்கீங்க, நீங்கள் எல்லோ ஜெர்சியில் இருக்கீங்களே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாஸில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து விளையாட்டாக பேசியிருக்காரு. தோனி இருக்கிறதுலே வந்து ரொம்பவே வந்து சூப்பரான திறமையான கேப்டன் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மான்ற ஒருத்தர் மென்ஷன் பண்ணுறாருங்க. ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு சென்ட் ஆஃப் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரே ஒரு விஷயத்த தாங்க சொன்னார், அதாவது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனை உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷனை நீங்கள் வந்து கொடுத்தீங்க. இப்போ வந்து உங்களோட லைஃபோட ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஆடி முடிச்சிட்டிங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வேண்டிய டைம். செகண்ட் இன்னிங்ஸை நல்லா பார்த்து நிதானமாக பொறுமையாக வந்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்வீட்டான ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. நிறைய பேர் வந்து இன்னும் வந்து எம்எஸ் தோனியோட ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கூட மனசில் நினைக்காம அது எம்எஸ் தோனி திருப்பி வருவார்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும், கடந்து போகிறதுனா வாழ்க்கை, இட்ஸ் ஓகேங்க. அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாப்பிக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபேன்ஸ் வந்து எதை மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நோ மாஸ்காட்ஸ், அதே மாதிரி நோ ஹேண்ட் ஷேக்ஸ். மாஸ்காட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லக்கியஸ்டான திங்கை வந்து மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க, அது இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் செக்ஸும் வந்து மற்றவங்களுக்கு கூட கொடுத்துப்பாங்க, அதுவும் வந்து கிடையாது. டாஸ் போடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஹேண்ட் ஷீட்ஸ் தான் வந்து அவங்க வந்து இது பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஃபேன்ஸும் வந்து ஸ்டேடியத்தில் இருக்க மாட்டாங்க. ஸ்டேடியமே வந்து பார்த்திங்கன்னா இருள் ஒன்று தான் இருக்க போகுது. ஸ்டேடியத்தில் யாரும் கத்த போகிறது கிடையாது. ஸ்டேடியமே ரொம்ப அமைதியாக இருக்க போகுது. சிக்ஸ் அடித்தாலும் சரி, பவுண்டரி போனாலும் சரி, நம்ம தான் வந்து வீட்டில் உட்காந்துட்டு கை தட்டிகிட்டு இருக்கணுமே தவிர்த்து ஃபேன்ஸ் யாருமே வந்து ஸ்டேடியமில் இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை கூட. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ ட்ரெஸ்ஸிங் ரூம் இன்டர்வியூஸ். ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பிளேயர்ஸ்குள்ளே வந்து இன்டர்வியூஸ் நடக்கும், சும்மா ஃபன் இன்டர்வியூஸ், ஃபன் கான்வர்சேஷன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவும் போய் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பிளேயர்ஸ்க்கு ரொம்ப வந்து வருத்தமாக தாங்க இருக்கும். அவங்க மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபோன் தான் அவரோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, ஃபோன் மட்டும் தான் நோண்டிட்டு இருப்பாங்க, வேறு எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா, மீடியா கான்ஃபரன்ஸ் வில் ஹேப்பன் ரிமோட்லி. அதாவது வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து மேட்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஹாலில் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து நடக்க போகிறது கிடையாது. நார்மலாக வந்து எல்லாருமே வந்து வீடியோ கால் மூலமாக தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க.
இதுவுமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஷேரிங் எக்யூப்மெண்ட்ஸ், பிளேயர் வந்து தங்களோட எக்யூப்மெண்ட்ஸை வந்து வேறு யார்கிட்டையும் வந்து கொடுக்கக்கூடாதான், அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே வந்து பெரிய வந்து கேஸே வந்து நாங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பிசிசிஐ ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பிளேயர்ஸ் வந்து இதை எப்படி வந்து எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றது தெரியலங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் விஷயம் என்ன அப்படின்னா, நோ ஷாருக் கான் ப்ரீத்தி சிந்தா ஆன்ஃபீல்டு. என்னடா ஷாருக் கான் ப்ரீத்தி சிந்தாக்காகலாம் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து பெரிய ஸ்டார்ஸு. ஸோ அவங்களாம் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகி நிறைய பிளேயர்ஸ் கிட்ட வந்து அவங்களே கூட போயிட்டு வந்து இன்டர்வியூலாம் எடுப்பாங்க. அது இந்த வாட்டி எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி ஷாருக் கான் ப்ரீத்தி சிந்தாலாம் வருவாங்களா அப்படின்றதே வந்து பார்ப்போம் பொறுத்திருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து யாருமே வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே அலௌடு கிடையாதுங்க. ஸ்டேடியத்துக்குள்ளே ஃபேமிலிஸ் வந்து என்ட்ரே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு ரூலும் வந்து போட்டு விட்டாங்க. இதுவுமே ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக வந்து ஃபேமிலிஸ்லாம் வந்து வந்தாங்க அப்படின்னா தான் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ ஃபேமிலிஸும் வந்து வரமாட்டாங்க, அதே மாதிரி வந்து ஸ்டேடியத்துக்கு வந்து எந்த ஃபேன்ஸும் கூட வரமாட்டாங்க. ஸோ என்ன மேட்ச்சு அப்படின்றதுனே நமக்கு வந்து தெரியாதுங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 275 மேலே ரன் அடித்தா கூட அந்த மேட்ச்சில் வந்து பிளேயர்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ சலைவா. சலைவா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எச்சை இவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். நார்மலாக பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் பண்ணுறதுக்காக வந்து சலைவா யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த சலைவாவை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து பிசிசிஐ வந்து சொல்லி முடிச்சிட்டானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சலைவாவும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணது போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நோ ஓப்பனிங் செரிமனி. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி இதுதான், ஓப்பனிங் செரிமனி இருக்குமா, ஓப்பனிங் செரிமனி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனிங் செரிமனி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 80% டிசிஷன் தாங்க. 80% டிசிஷன் அப்படின்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான், அதாவது ஓப்பனிங் செரிமனி இருக்காதுன்னு சொல்லிட்டு. பிசிசிஐ இன்னும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரில. ஸோ பிசிசிஐ வந்து வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முடிவில் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் பிசிசிஐ வந்து சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஓப்பனிங் செரிமனி இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சியர் லீடர்ஸ். நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறது இதுதான். ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சியர் லீடர்ஸ்க்காகவும் வந்து பார்ப்பாங்க மேட்சை. அவங்க வந்து இந்த வாட்டி இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சியர் லீடர்ஸும் வந்து கிடையாதுங்க. ஃபேன்ஸ் இருந்தால் தான் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு சியர் லீடர்ஸே வந்து இருப்பாங்க. ஃபேன்ஸே இல்லாத போது சியர் லீடர்ஸை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சியர் லீடர்ஸும் வந்து இந்த வாட்டி கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க 10 விஷயங்கள். இந்த 10 விஷயங்கள் தான் வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த வாட்டி ஐபிஎல் ரொம்பவே வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எது ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க, இந்த 10 விஷயங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த 10 விஷயத்தில் எந்த விஷயம் உங்களை வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்ண வைக்கிது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நான் கமெண்ட் செக்ஷனை படிக்க போகிறது இல்லைங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கீழே வந்து கேள்விலாம் கேளுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை எல்லாம் வந்து தேடி எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனை சொல்ல வைக்கிறேன். இத்தனை நோக்கம் விடைபெறுகிறேன். மேலும் வேறொரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.